குருபியோ நமக காஸ்மிக் கனெக்ஷன்ல இருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். இன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்துடைய கர்ம பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேவதி நட்சத்திரமானது செவ்வாயின் தோஷத்தை கொண்ட நட்சத்திரம், செவ்வாயின் கர்ம பலனை கொண்ட ஒரு நட்சத்திரம். அதனால செவ்வாயுடைய காரகத்துவம் எல்லாமே இந்த நட்சத்திரத்திற்கு பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கும். நிறைய பேருடைய ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது. நான்கு நட்சத்திரங்கள் தான் செவ்வாய் தோஷத்தை கொண்ட நட்சத்திரங்கள், அதில் இந்த ரேவதி நட்சத்திரமும் ஒன்று. சந்திரன் சென்று ரேவதியில் நின்றாலோ, இல்லைனாக்கா ரேவதி அந்த மீன லக்னமாக இருந்தாலோ, அல்லது லக்ன புள்ளி சென்று ரேவதியில் நின்றாலோ, அவர்கள் எல்லோருமே செவ்வாயின் கர்ம பதிவை கொண்டு பிறந்தவர்கள். பெரும்பாலும் நீங்க வந்து இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா, இந்த குடும்பத்துல வந்து சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள், இந்த ஜாதகர்கள் போன ஜென்மத்திலே தன்னுடைய உடன் பிறந்தவர்களை ஏமாற்றி அவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து கொண்டிருப்பார்கள். செவ்வாய் அப்படின்னாலே பூமி, செவ்வாய்னா சகோதரன், செவ்வாய்னாக்கா ரத்தம், செவ்வாய்னா வேகம், செவ்வாய்னா கோபம், செவ்வாய்னா உக்ரகம், செவ்வாய்னாக்கா அதிவேகம். இது மாதிரி எல்லாமே வந்து செவ்வாயுடைய காரகத்துவம் இருக்கு இல்லையா. பூமி காரகன் அப்படின்னு செவ்வாயை சொல்றோம். இவர் தன்னுடைய உடன் பிறந்தவர்களுடைய பூமியையோ அடுத்தவருடைய பூமியையோ நிச்சயமாக அபகரித்து கொண்டிருப்பார். அவர்களுடைய கொடுக்க வேண்டிய சொத்துக்களை பறித்து பறிமுதல் செய்து வைத்துக் கொண்டிருப்பார். அந்த உரியவர்களுக்கு உரியதை சேர்த்திருக்க மாட்டார். இதனால் இவர்கள் பூமி தோஷம் உடையவர்கள். என்னதான் இவர்கள் வந்து இவர்களுடைய வாழ்நாளிலே சொந்த வீடு கட்டினாலும் இவர்களுடைய குடும்பத்திலே சொத்து பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். அதை தீர்க்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இருந்தால் அந்த சகோதரர்களை இவர்கள் நல்லபடியாக போஷித்து பராமரித்து இந்த ஜென்மத்திலே அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு வர வேண்டும். ஏன்னா சகோதரனை போன ஜென்மத்தில ஏமாத்தி சொத்து பறிச்சதுனாலதான் முக்கியமா இவர்கள் வந்து இந்த தோஷத்தை கொண்டிருக்கிறார்கள். இந்த ரேவதி நட்சத்திரம் கால்களை குறிக்கும் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த குடும்பத்துல நிச்சயமாக உடல் ஊனமுற்றவர்கள், முக்கியமா கால் சரியில்லாதவர்கள் இருப்பார்கள். ஒண்ணு சின்ன வயசுலயே போலியோ அட்டாக் ஆயிருக்கும், இல்லைன்னா காலில் பிரச்சனை இருக்கும், ரெண்டு காலும் ஒரே சைஸ்ல இருக்காது. இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக காலிலே அடிபட்டு பிளேட் வச்சு தைச்சிருப்பாங்க, நிறைய ரிப்பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க காலில். இது வரைக்கும் இல்லையா, உறுதியாக இவர்களுக்கு எதிர்காலத்திலே இது ஏற்படுவதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, இதை ஒரு காஷனா உங்களுக்கு சொல்றேன். அதனால இந்த நட்சத்திரத்திற்கு இந்த ஒரு சாபமும் இருக்கிறது. சனியினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அல்லவா இது. அதாவது இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது சனியின் நட்சத்திரம், சனியினுடைய காரகத்துவம் இந்த நட்சத்திரத்திற்கு இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் தான் ராவணன், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் வீரபாண்டிய கட்டபொம்மன், மாசாணி அம்மன், இவங்க எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான். அவங்களுடைய வாழ்க்கை அபிமன்யு, இவர்கள் வாழ்க்கையெல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கஹீனப்பட்டு தான் இருப்பார்கள் இவர்கள் எல்லோருமே. ஏதாவது அல்லனா இறக்கும் பொழுது கைகால்கள் வெட்டப்பட்டு மார்கால் மார்கை வாங்கப்பட்டு அங்கஹீனப்படுத்தப்பட்டு இருந்திருப்பார்கள். இப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள், இந்த ஜாதகருடைய குடும்பத்திலே யாருக்குமே வந்து இந்த அலோபதி ஆங்கில மருத்துவம் வந்து செட் ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் இவர்கள் நாட்டு மருந்து, நாட்டு வைத்தியம், பச்சிலை வைத்தியம் இதற்கு தான் போகணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 100% அதுதான் செட் ஆகும். இங்கிலீஷ் மருந்து இந்த குடும்பத்திற்கு யாருக்குமே வந்து செட் ஆகாது. ஜாதகருக்கு மட்டுமல்ல, இந்த ஜாதகம் உள்ள குடும்பத்திற்கே இது செட் ஆகாது. கால புருஷனுடைய 12 பாவத்திலே அமைந்திருக்கும் நட்சத்திரம் இது. அது மோட்சஸ்தானம் இல்லையா. அந்த மோட்சஸ்தானத்திலே இருக்கும் இந்த நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். அதனால புதனுடைய அறிவு, ஆற்றல், புத்தி கூர்மை எல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கும். இதுக்கு அடுத்தது பிறவி முடிந்து திரும்பவும் அஸ்வதியிலிருந்து புதிதாக தொடங்குகிறது. எனவே காலபுருஷனின் 12 பாவத்தில் இருக்கும் இந்த நட்சத்திரம் ஒரு மோட்ச நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இந்த ஜாதகர் உடைய குடும்பத்திலே முடக்குவாதம் உடையவர்கள், பாரிச வாயுவால் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். 100% நீங்க பாத்தீங்கன்னாக்கா பாரிச வாயு வந்து பேரலட்டிக் ஸ்ட்ரோக் வந்தவர்கள் இருப்பார்கள். அந்த ஸ்ட்ரோக்கோடய தான் அவங்க இருக்கணும்னு சொல்லல, மேபி சரியான டைத்துல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை கியூர் கூட பண்ணிருக்கலாம். ஆனால் இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் இந்த குடும்பத்தில, இந்த ஜாதகருடைய குடும்பத்தில நிச்சயமாக இருப்பார்கள், இல்லைன்னா இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த ஜாதகர் வந்து பெரும்பாலும் வாழ்க்கையை தொடங்கும் பொழுது ரொம்ப வேக வேகமாக முன்னுக்கு வருவார்கள். ஆனா முடிக்கும் போது வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகி பல சிக்கல்களுடன் பல குழப்பங்களுடன் தான் அவங்களுடைய வாழ்க்கையை முடிப்பார்கள். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வேகத்தை போக போக உங்களால் பார்க்க முடியாது. இந்த ஜாதகர் வந்து பெரும்பாலும் தன்னுடைய பட்டறிவை கொண்டு அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்வார்கள்.
இதுவரைக்கும் தான் என்னெல்லாம் அனுபவிச்சாங்களோ அது மூலமாக அவர்கள் சந்தித்த நன்மைகள் தீமைகள் போன்றவற்றை அடுத்தவர்களுக்கு எடுத்து கூறி அந்த மாதிரியான ஒரு வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அறிவுரை கூறக்கூடிய கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு திறமை மிக்கவர்கள் இவர்கள். இவர்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளையாரை வழிபடலாம், திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம், சயன கோலத்தில் இருக்கும் பெருமாளை வழிபடலாம். இதை தவிர முடிஞ்ச வரைக்கும் இவர்கள் வந்து இந்த சொத்து விவகாரத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து இனிமேலாவது இவர்களுடைய குடும்பத்திலே யாருடைய சொத்துக்களையும் அபகரிக்காமல் முடிந்த வரைக்கும் தனக்கு நிறைய இருந்தால் நிலதானம் செய்து அல்லது கோயிலுக்கு நிலம் தானமாக கொடுத்து இவர்கள் கர்மாவை கழித்து கொள்ளலாம். இதை தவிர சகோதரர்களை நன்கு பராமரித்து அவர்களுக்கு போன ஜென்மத்திலே செய்த கொடுமைகளிலிருந்து இவர்கள் வெளிவர முடியும். இந்த நட்சத்திரத்துக்கு செவ்வாயினுடைய காரகத்துவம் இருந்தாலும் செவ்வாயின் தோஷம் இருப்பதால் ஓரளவுக்கு இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா பிளட் ரிலேட்டடான பிரச்சனைகளும் இந்த குடும்பத்துல இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதை தவிர சனியினுடைய நட்சத்திரம் ரேவதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் தானங்கள் செய்யுங்கள், தர்மங்கள் செய்யுங்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவுங்கள், முதியோர்களை பராமரித்து வாருங்கள், உங்களால் முடிந்த உதவிகளை முதியோர் இல்லத்திற்கோ குழந்தைகள் காப்பகத்திற்கோ செய்யுங்கள். இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய இந்த செவ்வாய் தோஷத்திலிருந்து இந்த செவ்வாயின் கர்ம பலன்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம். இதுவரைக்கும் இந்த 27 நட்சத்திரங்கள் பற்றியும் அந்த நட்சத்திரங்களுடைய பொது குணங்கள் பற்றியும் கர்ம பலன்கள் பற்றியும் அந்த கர்ம பலன்களை தீர்த்து கொள்ள வேண்டிய வழிவகைகளை பற்றியும் உங்களுக்கு எனக்கு தெரிந்த அளவு எடுத்து கூறினேன். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியுடன் ஒரு புது நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கின்றேன். இதுவரை என்னுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மனதிலே தோன்றும் கருத்துக்களை அபிப்பிராயங்களையும் கமெண்ட் பாக்ஸில் தயவு செய்து கமெண்ட் செய்யுங்கள். வாழ்க வளத்துடன்.